இதனுடைய இதில் வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து அதோட சிலபஸ் பார்த்துருக்கோம், அது எங்கே ஸ்கூல் புக்ஸில் படிக்கணும் பார்த்துருக்கோம், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் சிலபஸ் அனலிசிஸ்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் குரூப் டூ 2018ல வந்து பார்த்தீங்கன்னா 95 மார்க்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுது. இதை தவிர்த்து நமக்கு டிஎன்பிஎஸ்எஸ் சைட்லேருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து என்ன டாபிக்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் டாபிக் பார்த்தா மெயினாக இந்த டாபிக் தான் ரொம்ப நல்லா படிக்கணும். ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி. ஸ்கீம்ஸ்னால் எல்லா ஃபீல்டு ரிலேட்டடாகவும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். சயின்ஸ் ரிலேட்டடாக, அப்புறம் பாலிட்டி ரிலேட்டடாக, சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக. இது வந்து இந்தியா அண்ட் ஸ்டேட் லெவலில் நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கணும். மெயினாக இதெல்லாம் படிக்கணும். அதை தவிர்த்து வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம், இப்போ சயின்ஸில் வந்து என்விரான்மெண்ட் டாபிக் வர்றதுனால என்விரான்மெண்ட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோஷியல் இஷ்யூஸ், பாலிட்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ்னு வரும்போது அதுலேயே வந்து கொஞ்சம் பாலிட்டி எல்லாமே கலந்தா வரும். ஸோ ஸ்கீம்ஸ் நல்லா படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும். கிட்டத்தட்ட இதை படித்தாலே 75% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக சேட்டலைட் மிஷன்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸிமம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா, அதுவும் குரூப் டூக்குன்னு மெயின்ஸ்னு வரும்போது இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவை ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கணும்ன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபைனல் செக்ஷன் தான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அதனால நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ் தான் குரூப் டூ மெயின்ஸில் கேட்குறாங்கன்னு. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். பிரிங் அவுட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டியூரிங் 2018. ஸோ ஜிஎஸ்டியை பற்றி அப்போ கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு எஸ்டப்ளிஷ்மெண்ட், ஒரு பாலிசி ரிலேட்டட் தான். அதுக்கடுத்தது உஜ்வாலா ஸ்கீம். ஸோ ஸ்கீம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இது வந்து ஜென்ரல் டாபிக் தான், இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க தெரில. ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சேவ போஜா யோஜனா. சேவ போஜா யோஜனா இதுவும் வந்து ஸ்கீம் ரிலேட்டட் தான். யோஜனா, மிஷன், ஸ்கீம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்தாலும் எல்லாமே ஸ்கீம் ரிலேட்டட் தான். பாலிசி, அதுக்கப்புறம் மிஷன். ஸோ இதுவும் ஸ்கீம் ரிலேட்டட் தான். ஸோ பாருங்கள், கேட்ட ஒரு 5 கொஸ்டினில், 5-6 கொஸ்டினில் ஒரு 4 கொஸ்டின் கிட்ட ஸ்கீம்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் பார்க்கறதே வந்து அந்த மாடலை தெரிஞ்சுக்குதாங்க. அந்த கொஸ்டினை வந்து அப்படியே பார்த்து படிக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போய் படிக்கிறதுக்கான தேடுதலும் அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதுக்கடுத்து 8 மார்க்கில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 8 மார்க்கில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் பாலிசி. ஸோ இதுவும் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் தான். அந்த நேரத்தில் இ கவர்னன்ஸ் பாலிசி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாரத் மாலா ப்ராஜெக்ட். ஸோ இதுவும் ஒரு திட்டம் ரிலேட்டட் தான். அண்டு நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியா, நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் இந்தியா, நீலப்புரட்சியின் புதிய பரிமாணங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் மிஷன். ஸோ நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டா போதும். ஸ்கீம்ஸ், பாலிசி, மிஷன், ப்ராஜெக்ட், யோஜனா,
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். ஸோ சுற்றி சுற்றி அவங்க கேட்குற இடம் இந்த இடமா தான் இருக்குது. அதனால நம்ம ஃபோக்கஸும் அதிகமாக இந்த இடத்துல இருக்கணும். ஸோ 8 மார்க்கில் இந்த ஏரியாவில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 15 மார்க்கில் பாருங்கள். ஃபிஃப்டீன் மார்க்கில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரி, 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 கேட்டிருக்காங்க. அண்டு 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 கேட்டிருக்காங்க. 15 மார்க்கில் அகெயின் பாருங்கள், ப்ராஜெக்ட் ககன்யான். ஸோ இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட். அகெயின் அதே இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 130 மார்க்கில் பாருங்கள், இதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ், இதுவும் வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கான கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ். டெங்கு காய்ச்சலையும் கொசு ஒழிக்க தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கையை விவரிக்க. ஸோ தமிழ்நாடு சைட்லேயும் சரி, இந்தியா சைட்லேயும் சரி, அந்த நேரத்தில் போடப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி படிக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும். அதை நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட குரூப் 2 மெயின்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 75% நீங்கள் ரெடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 டாப்பிக்காவது நீங்கள் கலெக்ட் பண்ணி படித்து வச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இப்போதுலேருந்தே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்காக படிக்கிற விஷயத்துல கூட கொஞ்சம் எடிட்டோரியல்ஸும் படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா எடிட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த புரிதலோடு கொடுக்கும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸு, ஏன்னா எடிட்டோரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தான் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கீமை எடுத்து அனலைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டோட மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் வந்து மனசில் போய் நிற்கலனாலும் ஃபேக்ட்ஸை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு டாபிக் பற்றி கான்செப்ட்ஸ்லாம் கிடைக்க கிடைக்க திடீர்னு ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்து இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கூட, ஃபேக்ட்ஸ் உங்கள் கையில் இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஆட் பண்ணி அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் ஏதாவது ஃபேக்ட்ஸ் படிச்சிருந்தாலும் அதை எடுத்து ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். சுத்தமாக நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க, எக்ஸாம் அப்போ ஃபைனலாக ஒரு கம்பிலேஷன் படித்தவங்களுக்கு இந்த இது வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இதை வந்து இப்போதிலேருந்தே பண்ணுங்கள். உங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனோட டெய்லி ஒரு எடிட்டோரியல் படித்தா கூட போதும். ஒரு எடிட்டோரியல் படிக்க குறைஞ்சது 15 மினிட்ஸ் மேக்ஸிமம். தினமணி தமிழ் படிக்கிறவங்களும் இருந்தால் தினமணி, தி ஹிந்து, ஏதாவது எந்த நியூஸ் பேப்பர்லையாவது ஒரு எடிட்டோரியல் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஹிந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் வெல் அண்ட் குட் தான், அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் நான் அனலைஸ் பண்ணது. இதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் பெரிய ரிஸ்க் தான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் இப்போதுலேருந்து சின்ன சின்ன இன்புட்டாக போட்டுகிட்டே வந்து ஒரு நோட்டாக கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பர். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சோஷியல் இஷ்யூஸ் பார்ப்போம். ஃபைனலாக வந்து குரூப் 2 மெயின்ஸ் பற்றி கட் ஆஃப், 8 மார்க், 15 மார்க், 3 மார்க் எத்தனை கேட்குறாங்க, இந்த மாதிரி மற்ற எல்லா டவுட்ஸையும் ஒரே வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணி தந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட்.